ஓம் சரவண பவ. முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும். நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன். நாம் இன்று சேலம் சீலநாயக்கன் பட்டி ஊத்து மலையில் குடிகொண்டுள்ள பாலசுப்பிரமணியரை தரிசிக்கச் செல்வோம். ஸ்தல புராணம். இங்குதான் அகத்தியம் என்ற இலக்கண நூலை அகத்தியர் எழுதினார். அவர் சேலம் பகுதிக்கு வந்ததற்கான சான்றுகள் உள்ளன. மேலும் இந்த முருகனை வணங்கியதாகவும் குறிப்பு உள்ளது. முருகன் கோவிலுக்கு எதிரில் கபிலர் குகை அமைந்துள்ளது. கபிலர் தவமிருப்பது போன்ற புடைப்புச் சிற்பமும் உள்ளது. இங்கு சப்த ரிஷிகள் அமாவாசை மற்றும் சிவராத்திரியில் இங்குள்ள சுனையில் ஒளித்துவிட்டு சிவபெருமானை பூஜிப்பதாய் தலப்புராணம் கூறுகின்றது. சிவச்சித்தர், கஞ்சமலை சித்தர், கரடி சித்தர், பழனி போகர் ஆகியோர் இங்கு வாசம் செய்துள்ளனர் என்ற தகவலை கொங்கு மண்டல சதகமும் பாபநாச புராண ஓலைச்சுவடியும் குறிப்பிடுகின்றன. கிளி வடிவில் சுகமுனிவர் மற்றும் கண்வ மகரிஷி இங்கு தவம் செய்துள்ளனர். சிறப்பு: மிக பெருமை வாய்ந்த ஸ்ரீ சக்கர தேவியும் 43 கோணங்கள் கொண்ட சக்தி யந்திரங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. சகல சக்திகளும் உள்ளடக்கியதாக கருதப்படும் ஸ்ரீ சக்கரத்தின் ஒரு பக்கம் உள்ள உடலில் ரிஷிபத்தினி ஒருவர் தவக்கோலத்தில் உள்ளார். மேலும் இங்கு ஆதிசக்தியான பால திரிபுர சுந்தரி, சொர்ண விநாயகர், அகஸ்தீஸ்வரர், சதாசிவ பெருமாள், நவகிரகங்கள் ஆகியோர் தனித்தனியாக சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். இங்கு வந்து வழிபடுவோருக்கு தொழில் வளமும் வியாபார மேன்மையும் உண்டாகும். விசேஷங்கள்: பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தர் சஷ்டி முதலியன. ஊத்துமலை பாலசுப்பிரமணியர் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 முதல் 11 மணி வரை, மாலை 4 முதல் இரவு 8 மணி வரை. இருப்பிடம்: சேலத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீலநாயக்கன் பட்டி பைபாஸ் அருகே ஊத்துமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது. இங்கிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்கந்தாசிரமம் அமைந்துள்ளது. ஊத்துமலை முருகனை தரிசித்து உள்ளம் குளிர்வோம். கந்தனுக்கு அரோகரா வணக்கம்.